வெல்கம் டு மை சேனல் அண்ட் வெல்கம் டு சண்டே சிட் சாட் செஷன். என்னுடைய முடியை வந்து கொஞ்சம் கண்டுக்க போகிறது கிடையாது, ஏன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட் ஹேர் வாஷ் ஆஃப்டர் மை ஹேர் கட் அண்ட் கலர். ஸோ ஒரு 4 days முன்னாடி என்னுடைய ஹேர் கட் அண்ட் கலர் வேலை நான் பண்ணியிருந்தேன். அண்ட் லுக் அட் தீஸ் பேங்ஸ் அண்ட் ஃப்ரிஞ்சஸ் சிச்சுவேஷன். பட் நான் வந்து ஹேர் கட் பண்ணாதான் வந்து என்னுடைய வேவ்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ராப்பர் டைட் கேர்ள்ஸ் லைக் நேச்சுரலாக இருக்கிறதுலாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது. லாங் ஆக ஆக வெயிட்னால அந்த வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிடுது. இந்த மாதிரி ஹேர் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேவ்ஸ் வந்து செம்ம டைட்டாக லைக் ஆல்மோஸ்ட் கேர்லி ஹேர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் என் முடியை நான் பார்த்ததே கிடையாது. லைக் ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்ணி ஏர் ட்ரை பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன். ஐம் கோயிங் டு ஸ்டைல் இட். நானாக வந்து பர்சனலாக ஸ்டைல் பண்ணாதான் வந்துட்டு எப்படி பண்ணுறேன், எப்படி நான் செட் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ஒரு 4 times 5 times ஆச்சு ஆகும் அது மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு. அண்ட் அது ஒரு 1 month வந்து கொஞ்சமாக வளர்ந்துருக்கும். ஸோ புதுசாக ட்ரீட் பண்ண ஹேர் ஆர் கட் பண்ண ஹேரை வந்துட்டு நம்ம நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு விஷயந்தான். அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன், லைக் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன், எதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும். இப்போ என்னுடைய கரண்ட் ஹேர் கேர் ரூட்டின் கூட கிடையாது, இந்த ஹேர் கட் அண்ட் கலர். அது நீங்கள் எப்படி பண்ணலாம், டஸ்கி ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன, அது ரிலேட்டடான சில டிப்ஸ் அண்ட் சில விஷயங்கள் லைக் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அழகாக ஜாலியாக கதை பேசிட்டே என் முடியை நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னுடைய முடி நான் இன்னும் சீவ கூட இல்லை. இன்றைக்கே ஹேர் வாஷ் அண்ட் ஹேர் மாஸ்க் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஹேர் வாஷ்க்கு வந்து ஐ யூஸ்ட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நீம் ஷாம்பு. அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் வந்துட்டு இந்த லாரியலோட எல்லோ கண்டெய்னர் ஹேர் மாஸ்க், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய முடியை வந்து பார்ட்டிஷன் பண்ணிப்பேன். பார்ட்டிஷன் பண்ணிட்டு பொறுமையாக சிக்க எடுத்து நிறைய ப்ராடக்ட் போட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காட்டு. இந்த மாதிரி ஒரு ஒயிட் டூத் கோம்ப் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக உங்களுடைய முடியை சிக்கெடுக்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு லேயர் க்ரீம் அண்ட் ஆயில் வந்து போட்டுட்டேன், லைக் முடி கொஞ்சம் டேம்பாக இருக்கும் போதே. அதாவது டவல் பண்ணிவிட்டு டவலில் கட்டிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு டவலில் கட்டிட்டு எடுப்போம்ல, அந்த சொட்ட சொட்ட ஈரம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு லீவின் க்ரீம் போட்டுக்க போகிறீங்க. நான் வந்துட்டு இந்த லாரியலோட நோ ஹேர் கட் லீவின் க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஒரு டாலப் மட்டும் எடுத்துகிட்டு முடி ஃபுல்லாக நான் வந்து அப்படியே ஸ்க்ரன்ச் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த ஓலாப்ளெக்ஸோட No. 7 பாண்டிங் ஆயில் நான் வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன், உங்கள் முடிக்கு வந்து டேமேஜ் தராதுன்னு சொல்லப்படுற ஒரு ஆயில். ஸோ ரீசெண்டாக ஒரு 4-5 times நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டுப்பேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணணும். அதுக்கு போட்டுட்டு த்ரூ அவுட் ஸ்டைலிங் நான் வந்துட்டு டேப் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால இந்த மாதிரி ஹேண்டியாக இருக்கட்டும்ட்டு இப்படி கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு என் முடியில இந்த செக்ஷனில் மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போதும் ஒரு ஒரு செக்ஷன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். த மோர் யூ அப்ளை திஸ் த மோர் ப்ரொடெக்டட் அண்ட் மோர் ஃப்ரிஸ்ப்ரீ யுவர் ஹேர் வில் பி. ஸோ இதை வந்து போட்டுட்டு என்னோட கை வச்சு லைட்டாக நான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறேன். ஸோ ஏன் ஹேர் கட் அண்ட் ஹேர் கலர் ஃபஸ்ட்டு கட் பிளான் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் போகணுன்ட்டு ஒரு ஐடியாவோடு போனேன். அங்கே போய் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மாற்றிட்டேன். எனக்கு எப்பயுமே அப்படி தான், நான் நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப கிரேஸியாக ஏதாவது செஞ்சிட போகிறோம், அதுக்கப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணுவேன். ஒரு 1 month வந்து பார்த்தீங்கன்னா முடி ஒரு மாதிரி வளரும், அது என்னுடைய ஸ்டைலுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ அப்போ வந்து நான் ரிக்ரெட் பண்ணுவேன், ஐயோ அந்த மாதிரி கட் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எதுவும் ரொம்ப கிரேஸியான முடிவுகள் வந்து எடுத்துடக்கூடாது, ஒழுங்காக பிளான் பண்ணி அதிலே ஸ்டிக் பண்ணுன்ட்டு தான் நான் வந்து போனேன். நான் எப்படி வந்து கட் ஆக்சுவலாக ஆசைப்பட்டேன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம் அப்படின்றது கிடையாது, லைக் லேயர் கட் ஃபெதர் கட் அப்படின்ட்டு வந்து நேம் கிடையாது. நான் ஜென்ரலாகவே இதான் செய்வேன். எனக்கு வந்து என்னோட முடி எப்படி வந்து ஃப்ளோ ஆனால் பிடிக்கும், எப்படி வந்து ஸ்டைல் பண்ணால் எப்படி இருக்கணும், அது எல்லாத்துக்குமே நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட இமேஜஸ் ஹேர் கட் டிஃப்ரெண்ட் ஹேர் கட் இமேஜஸ் வந்து சோர்ஸ் பண்ணேன். அதில் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டைல்ஸ் லைக் ஃப்ரண்ட்டில் பார்த்தா எப்படி இருக்கணும், பேக்கில் பார்த்தா எப்படி இருக்கணும், நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இமேஜஸ் கொடுக்குறேன், நான் என்ன மாதிரி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி என்னுடைய ஸ்டைலிஸ்ட் கிட்ட காமிச்சேன் அப்படின்றது. ஸ்டைலிஸ்ட் எங்க போனேன், எவ்வளோ ஆச்சு, அந்த டீடைல்ஸ்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ அப்படியே கண்டினியூஸா பாருங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஐ ஷோட் ஹிம், எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி யூ லேயர்ஸ் வேணும்.
அதுக்கப்புறம் பேக்ல பார்க்கும்போது நார்மல் லேயர்ஸ் எனக்கு பண்ணனா ஒரு மாதிரி தின்னான மாதிரி ஆயிடும் அந்த எண்ட்ஸ். அதனால எனக்கு அந்த மாதிரி நார்மல் லேயர் மாதிரி வேணாம், சங்கியா வேணும். பட் அட் த சேம் டைம் அந்த சங்க் வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸான சங்க் மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே கட்டையா முடி மாதிரி. அதுல லைட்டான மினிமலான லேயர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரெக்குயர்மெண்ட் கட்டுக்கு. அடுத்தது வந்துட்டு கலர். கலர் வந்துட்டு எனக்கு எப்பயுமே இந்த ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அதுவே கொஞ்சம் பேர்ன்ட் அவுட் ஆன மாதிரி, கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரியான வார்ம் டோன், ஆரஞ்ச் டோன், இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கும். என்னுடைய முடியல, என்னுடைய ஸ்கின் டோனுக்கும் அது செட் ஆகும் அப்படின்றது எனக்கு பர்சனலா வந்து தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டிக் டு தட். நான் வந்து இதுக்கு முன்னாடி நடுவில் வந்துட்டு ஒரு ரெட் அண்ட் பர்கண்டி மாதிரி ஒரு சில டோன்ஸும் வந்து எடுத்திருந்தேன் என் முகத்துக்கு. பட் எனக்கு அது அவ்வளோ ஒரு பர்சனல் ஃபேவரட்டா வந்து இல்லை, சீக்கிரமா வந்து நான் மாத்திட்டேன். ஆல்சோ ப்ரௌன் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கு என்னுடைய முடியில, ரெட் ஆர் பர்கண்டி எல்லாம் விட. அது சீக்கிரமாக வந்துட்டு ஃபேட் அவுட் ஆன மாதிரியே இருந்தது. பட் ப்ரௌன் அண்ட் மோஸ்டாக ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா நாளாக நல்ல ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ரௌன் போயிடும். அது வந்து எனக்கு நல்லா கலர்டு ஹேர் லுக்லேயே வந்துருக்கும். அது எனக்கு வந்து ஆக்சுவலில் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால நான் வந்து ப்ரௌன், அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நேம்லாம் கிடையாது, டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் ப்ரௌன் அண்ட் அண்டர் டோன் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து வார்ம் அண்டர் டோனில் இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா என் மூஞ்சி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வார்ம் அண்டர் டோனில் இருக்கிறது தான், அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மூஞ்சி. அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நான் கூல் அண்டர் டோன் ட்ரெஸ் விட வார்ம் அண்டர் டோன் ட்ரெஸ் போட்டுனா எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செட் பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு வார்ம் அண்டர் டோன் ப்ரௌன்ஸ் அந்த ஒரு கலர் வந்துட்டு டீட்டெயில் கொடுத்தேன். இவ்வளோதான் கலருக்கு வந்து நான் சொன்னது. அகெயின் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்கான நேம்னு எதுவும் கிடையாது. பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸ் அண்ட் ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான சில கலர்ஸ் நான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஆபன், செஸ்னட், மஹோகனி, மோகா, டாஃபி, இந்த மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்னுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஹேர் கலர்ஸ். இன்னொன்று நீங்கள் மனசில் வச்சுக்கிறது என்னென்னா, பிளாக் வந்து நிறைய ஹைட் பண்ணிடாதீங்க, பண்ணுங்கள். பட் ஒரு 30% பிளாக் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ரூட்ஸ்லேருந்து. குளோபல்ன்ற கலர் மெத்தட், அதாவது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரே கலராக இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் டோன் வந்துட்டு ஒரு மாதிரி ஹேர் கலரோட மேட்ச் ஆன மாதிரி ஆகிடும். அது ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்காது. ஸோ அந்த பேலன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அந்த கான்ட்ராஸ்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு இதர் ஆம்ப்ரே இல்லைன்னா பாலையாஜ் நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்சு பாலையாஜ் யூ கைஸ் கேன் ட்ரை. ஏன்னா நான் இப்போ பண்ணியிருக்கிறதும் வந்து பாலையாஜ் தான். அது ஒரு மாதிரியான அழகான ஃபேட் அவுட் மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப நேச்சுரலான கலர் மெல்ட் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படியே சங்கி சங்கியாக ஹைலைட்டட் ஹேர் மாதிரி இருக்காது. ப்ளஸ் நான் பர்சனலாக அந்த ஹைலைட்ஸ்க்கு ஸ்ட்ரீக்ஸ்க்கு வந்துட்டு பெரிய ஃபேன் கிடையாது. ஃபஸ்ட்டு பண்ண ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண அந்த ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து ஓலாப்ளெக்ஸ் போட மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ராண்டில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கலருக்கு வந்துட்டு யூ கேன் சூஸ் பாலையாஜ். இந்த ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பர்சனலாக வந்து கூகுளில் கூட சோர்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாலையாஜ் ஆன் டார்க் ஹேர், டார்க் ப்ரௌன் பாலையாஜ் ஆன் டார்க் ஹேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வரும். அதில் உங்களுக்கு பர்சனலாக என்ன பிடிக்குதோ அது நீங்கள் போய்க்கோங்க. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி ஸ்டைல் வந்துட்டு போக சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு இன்டோர்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஆப்வியஸான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கலர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியாது. சன்லைட்டில் பார்க்கும்போது தான் வந்து கலர் தெரியும். ஆனால் ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் ஃபஸ்ட்டு பண்ணதுமே வந்து பாலையாஜ் தான். அதுலேருந்து இப்போ வரைக்கும் அதிலே தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் போவேண்ணா அப்படின்ட்டு. அண்ட் லக்கிலி அது தர டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ ஆம்ப்ரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முடியோட எண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கலர் அப்படியே மெல்ட் ஆகி ஒரு சங்காக ஒரே கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய டேமேஜ் கொடுக்கலாம். ஏன்னா என்டையர் ஹேரும் வந்துட்டு ஒரு கலர் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் தி என்டையர் ஹேர், செகண்ட் பார்ட் ஆஃப் தி என்டையர் ஹேர் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு பாலையாஜ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா லெஸ் டேமேஜிங்காகவும் இருக்கும். பட் ஆல்சோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஹேர் கலருக்கான டீட்டெயில். முக்கியமாக பிகினராக இருக்கவங்க ட்ரை பண்ண வேண்டிய ஆர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற மாதிரியான சில ரெக்கமெண்டேஷன்ஸ். அடுத்தது கட் கைஸ். கட்டு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஒரு கட்டு வந்துட்டு ஆக்சுவலாக பிளான் பண்ணேன். எனக்கு வந்து எப்பயுமே லேயர்ஸ் நான் பண்ணுவேன். ஹேர் கட்னு பண்ண போகிறேன்னா அழகாக லேயர்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எக்ஸ்ட்ரா சங்க் ஆஃப் லேயர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நானே கட் பண்ணிட்டு ஈவன் ஆக்கி விட்டுருவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி
ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட்டன் பண்ண லுக் வந்து பிடிக்கும், அந்த ப்ரொஃபஷனல் ஸ்லீக் லுக் வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து லேயர்ஸ் வந்து அந்தளவு அந்த ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்காதுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? அது கொடுக்கும், ஒழுங்காக ஸ்டைல் பண்ணிங்கன்னா கொடுக்கும். பட் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டான முடி நிறைய லேயர்ஸ் இல்லாதது வந்துட்டு பிடிக்கும்ன்றதுனால அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த வாட்டி போகும்போது நான் ஓகே நம்ம லெவல் தான் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸ் வைக்க போகிறோம் கொஞ்சம் மூவ்மெண்ட்காக, ஏன்னா எனக்கு போர் அடிச்சிருச்சு ஸ்ட்ரெயிட் முடி. ஸோ ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சோண்டு நம்ம வந்துட்டு மூவ்மெண்ட் வைக்க போறோம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி போனது. ஆனால் நான் சொன்ன மாதிரி அங்கே போய் மாத்திட்டேன். ஸோ ஹேர் கட் அப்படின்ட்டு வரும்போது நீங்க உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணி ரிசோர்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுங்க. ஓகேவா? இமேஜஸ் பாருங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேர் கட்னு போடுங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேர் கட் ஃபார் யுவர் ஃபேஸ் ஷேப் அப்படின்றதையும் போடுங்க. உங்கள் ஃபேஸ் ஷேப் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஓவலா, ரவுண்டா, ஹார்ட்டா, எந்த வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஆர் ஹார்ட், அந்த ஹார்ட் கூட வராது, இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தான் வரும், ஆர் ஓவல், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். எனக்கு வந்துட்டு நார்மல் ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸ் வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்றது நான் பார்த்தது. அண்ட் பர்சனலாக எனக்கும் அது வந்து பிடிக்கும். ஸோ உங்களுடைய முகம் ஷேப்புக்கு எது செட் ஆகுது அப்படின்றது பாருங்க. நிறைய பேர் வந்து பண்ணுற ஒரு தப்பு, இன்க்ளூடிங் மீ, என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது யாரோட ஹேர் கட் ஆர் ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதே மாதிரி நம்ம பண்ணலாம், நம்ம முடிக்கும் நல்லாயிருக்கும், நம்ம முகத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு முடிவு எடுத்துருவோம். அது வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாரதோ பார்க்கறது பிடிச்சிருக்குன்னா அதெல்லாம் வந்து அழகாக ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேர் கட் இல்லை உங்கள் ஹேர் சர்வீஸ் எடுக்க போகிற இடத்துல டீட்டெயில்டாக அந்த ஸ்டைலிஸ்ட் கிட்ட வந்துட்டு காமிச்சு சொல்லுங்கள், ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, என் முகத்துக்கு நல்லா இருக்குமா, மேனேஜபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போது 2023 வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வைரல் ஆனது அந்த கர்டன் பேங்க்ஸ். ஸோ இந்த கர்டன் பேங்க்ஸ் வந்துட்டு நானும் வந்து 2023 கிடையாது, 2022 அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2022 நான் வந்து கர்டன் பேங்க்ஸ் ஃபஸ்ட்டு வச்சேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே அது ஸ்டைல் பண்ணுறது வாஸ் அ போராட்டம், சத்தியமாக. ஒரு வாட்டியும் யூ ஹாவ் டு லைக் டெய்லி யூ ஹாவ் டு ஸ்டைல், அது பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபிளாக நீட்டாக இருக்கணும்னா டெய்லியுமே யூ ஹாவ் டு ஸ்டைல். ஸோ அது வந்துட்டு எனக்கு லைக் ப்ராக்டிக்கலாக ரொம்ப இம்பாசிபிளாக இருந்தது. ஸோ அது ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் அடுத்த வாட்டிலாம் வந்துட்டு கர்டன் பேங்க்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டேன். இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கர்டன் பேங்க்ஸ் மாதிரி தான். பட் இந்த வாட்டி நான் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ யா, நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்டைல் அதை பண்ணுவீங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதுல மட்டும் பிளைண்டாக போகாமல் உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் கட் அண்ட் சர்வீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு செம்ம ப்ரிட்டியாக வச்சு கொடுப்பாங்க, செம்ம கார்ஜியஸாக இருக்கும் முடி. அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிருக்கும், உங்களுடைய நேச்சுரல் முடி டெக்ஸ்சர்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அது வந்து மறுபடியும் நீங்கள் அந்த பழைய மாதிரி நீங்கள் அழகாக வச்சு எடுத்துட்டோம்னா நீங்கள் தான் ஸ்டைல் பண்ணணும். இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் ஸ்டைலிங், வெல் அண்ட் குட், எஸ்கேப் ஆயிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க, லைக் ஸ்டைல் பண்ணாத முடி கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுடைய ஹேர் கட் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா பெட்டர் ஒரு 4-5 ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஸ்டைலிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க, எனக்கு என்ன நல்லாயிருக்கும், எனக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்றது கேட்டுட்டு பண்ணுங்கள். நீங்களாக பண்ணாதீங்க, முக்கியமாக பிகினராக இருந்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா அது சம்டைம்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நானே அதில் வந்துட்டு ஒழுங்கு கிடையாது, திடீர்னு ரொம்ப கிரேவ் ஆகும் எனக்கு, எனக்கு முட்டி இப்போ கட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து கட் பண்ண டைம்லாம் இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் நான் கிடையாது, பட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கட் பண்ணாமல் இருங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ரெக்ரெட்டில் தான் போய் முடியும். ஸோ ஏ, எனக்கு இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது தான் தெரியுது நான் கேட்டது பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணும்போது அந்த டோட்டல் ஹேரோட இதுவே வந்து மாறிடும். எனக்கு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். சம ஸ்டைலிஸ்ட், சீரியஸா? ஓகே, இதை பற்றி பேசும்போது வி வில் மூவ் ஆன் டு ஸ்டைலிஸ்ட். ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு அதை சூஸ் பண்ணுறது அண்ட் அது அவர் உங்களுக்கு செட் ஆகிறது, எந்த ஸ்டைலிஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே அவங்க செட் ஆகிறது வந்துட்டு சீரியஸாக பை லக் நடக்கிற விஷயம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த அப்பு வெயின் அப்படின்றவங்க கிட்ட வந்துட்டு ஸ்டைல் பண்ணது ஃபஸ்ட்டு ஹேர் கலர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தம் போதே. ஸோ
அப்போ வந்து நான் ரேண்டமாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன், யாரை வந்துட்டு ஸ்டைலிஸ்டாக வந்து புக் பண்ணலாம், யார் நல்லாயிருக்கும் ஹேர் கலர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கேட்டபோது நிறைய பேர் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து போனது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க மட்டும்தான். நடுவில் லாஸ்ட் டைம் வந்து வேறு ஸ்டைலிஸ்ட் மாறினேன், அவங்களும் நல்லா இருந்தது, ஆனால் இது வந்து ஐ ப்ரிஃபர் அந்த மாதிரி. ஓகேவா, சி வேவி ஹேர், ஸ்ட்ரெயிட் ஹேர், ப்ராப்பரான ஸ்டைலிஸ்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. நான் போன சலூன் அண்ட் ஸ்டைலிஸ்ட் டீட்டெயில் நான் இப்போ சொல்கிறேன். நான் போனது வந்து ஆன்லான் ஆர்ட் சலூன், நுங்கம்பாக்கம்ல இருக்கு. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லெவல்ஸில். ஸோ உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத பொறுத்து நிறைய இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு வேலைலாம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட கொடுத்துருங்க. இல்லை இஃப் யூ ஆர் இன் அ கிளியர் ஐடியா, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு லேயர் கட் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்துட்டு கொடுத்து செய்ய சொன்னீங்கன்னா அவங்க வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் வந்து அப்படி கிடையாது, நான் அங்கே போய் சஜஷன் கேட்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதனால் ஐ சோஸ் அப்பு அப்படின்றவங்கள. ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு பண்ணிவிட்டாங்க. எனக்கு பண்ண கலர் அண்ட் கட்டோட நேம் நான் வந்து கேட்டு, நான் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக இத்தனை சொல்கிறேன்ல, முன்னாடி பார்க்க எப்படி வேணும் பின்னாடி பார்க்க வேணும், ஸோ அதனால பேர் கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால செஞ்சு முடிச்ச உடனே தான் யூஸ்வலாக நான் நேம் கேட்பேன். அண்ட் எனக்கு பண்ண ஹேர் கட் அண்ட் கலரோட நேம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மோகா டாஃபி வித் கஸ்டம் ஃப்ரேம்டு பிளண்ட் கட், இதுதான் என்னுடைய ஹேர் கலர் அண்ட் கட் நேம். ஸோ இதே கூட நீங்கள் வந்து கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மோகா டாஃபி அண்ட் கஸ்டம் ஃப்ரேம்டு பிளண்ட் கட். ஆமாம், ஸோ இதே கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுட்டு கேட்கலாம். இந்த மாதிரியான இப்போ நான் பண்ணுற இந்த இமேஜ்லாம் கூட நீங்கள் வந்து காமிச்சு கேட்கலாம். நிறைய ரெஃபரன்ஸ் காமிச்சிங்கன்னா தான் நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்கன்றது உங்கள் ஸ்டைலிஸ்ட்டுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், ஹெசிடேட் பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையானதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பரான ஸ்டைலிஸ் சூஸ் பண்ணுங்க. எங்கனாலும் சரி, இந்த ஆன்லான் நான் தான்னு கிடையாது, இன்னொரு ஒரு இது சாலோன் வந்துட்டு வேர்வ் சாலோனில் தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். வேர்வில் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஸ்டோடு இருக்காங்க. பட் இப்போ நான் போகாததுனால அங்கே வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ற ஐடியா எனக்கு தெரியல. பட் அங்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், அங்கேயும் நல்லா தான் இருக்கும். ஸோ யா, தட்ஸ் மை டீட்டெயில் ஆன் சாலோன் அண்ட் ஸ்டைலிஸ்ட். அடுத்தது வந்து வில் மூவ் ஆன் டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ப்ரைஸ் வந்துட்டு இப்போ நான் பண்ணது வந்துட்டு நான் பண்ண ஸ்டைலிஸ்ட் பொறுத்தும் அது வந்து மாறும். எனக்கு பண்ண ஹேர் கட் 3K அண்ட் ஹேர் கலர் 7K. நீங்கள் சொல்லலாம், ஏன்னா இது ஆல்ரெடி வந்து என்னுடைய காமெண்ட்ஸில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு லாரியல் கலர் பேக்கெட் வாங்கி வீட்டில் பண்ணாலே இதே மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. ப்ளீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திறமை இருக்கு, இந்த மாதிரி செல்ஃபா நீங்க பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குன்னா வீட்லயே பண்ணிக்கோங்க. எனக்கு கிடையாது, அதனாலதான் நான் வந்துட்டு நம்பி ஒரு ஆள் கிட்டயா வந்துட்டு என் மண்டைய வந்து கொடுக்குறேன். ஸோ லக்கிலி எனக்கு வந்து அது செட் ஆகிட்டும் இருக்கு. இப்போ வரைக்கும் பெரிய பிரச்சனை ஹேர் கலர் பண்ணதுனால அப்படின்ட்டு வந்து இருந்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் டேமேஜ் பண்றேன், இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஹேர் கலர் பண்றது இதோ இந்த மாதிரி ஹீட் எல்லாம் எத்தனை 70 க்ரீம் போட்டு பண்ணாலும் ஹீட்டுன்னு ஒன்று கொடுக்குறீங்கன்னா டேமேஜ் ஆக தான் செய்யும். ஓகேவா, ஸோ ஒரு 100% டேமேஜ் ஆகிற இடத்துல ஒரு 70% 60% நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு கான்செப்ட். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நான் டேமேஜ் தான் பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பட் லெஸ் டேமேஜாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டு பண்ணுறீங்கன்னா முடி வந்து தாக்கு பிடிக்கும். இப்போ என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து சொல்லுவாங்க, முடியை வந்து டேமேஜ் பண்ணாத, கொஞ்ச நாள் கேப் விடு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு இந்த கலர்டு ஹேர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருச்சு. மொதல் வாட்டி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நவ் இட்ஸ் லைக் எனக்கு வந்துட்டு ஐ அம் நெவர் கோயிங் பேக் அந்த மாதிரி. ஸோ அப்படின்னும் போது நான் முடிஞ்ச அளவுக்கு லெஸ் டேமேஜாக பண்ணணுன்ட்டு என்னுடைய மெயின்டெனன்ஸில் வந்துட்டு ப்ராப்பரான ஹேர் மாஸ்க், ரெகுலர் ஹேர் ஆயிலிங், ரெகுலர் ஹேர் வாஷ் கிடையவே கிடையாது. நான் தப்பு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு நான் ஜென்ரலாக போடுற ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வச்சு அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் மை ஹேர் வாஸ் நாட் லைக் ஹாப்பி வித் இட். கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டிலாகவும் நிறைய டேமேஜ் ஆன மாதிரியும் இருந்தது. ஸோ அதனால ஐ ஸ்டாப் டூயிங் தட். இப்போ வந்துட்டு வீக்லி 2 times, ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா 3 times இந்த ஒரு கேப்ல தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த கேர்ள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கேர்ள்ஸ் இல்லை வேவ்ஸ்ல வந்துட்டு ஹேர் ஆயிலிங் இஸ் அ மஸ்ட். ஹேர் வாஷ்க்கு முன்னாடி பண்ற ஹேர் ஆயிலிங்
100% மஸ்ட். அதை வந்துட்டு நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க. ஹீட் ப்ரொடெக்டன்ட் வந்து எப்பயும் யூஸ் பண்ணுங்க. நான் பீப்ளண்டோட ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ இந்த பாண்டிங் ஆயில் யூஸ் பண்றேன் அப்படின்றதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பாண்டிங் ஆயிலையும் இந்த இது லீவின் கிரீம் அதையும் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் முன்னாடி போட்டேன்ல அது வந்து காலி, திருப்பி நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் பம்ப் எடுத்துட்டு என் முடியில அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஹீட் கொடுக்க போறேன். அண்ட் இந்த லீவின் க்ரீம் போட்டாதான் என்னுடைய முடி ஆஃப்டர் ஸ்டைலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா இருக்கு அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டன் எஃபெக்ட். ஆல்சோ இது லாஸ்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடிக்கு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்ண முடிய நான் வந்து ஏர் ட்ரை தான் பண்ணணும். ஏர் ட்ரை பண்ணிட்டு, ப்ளோ ட்ரை கூட கிடையாது, ஏர் ட்ரை பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அது அழகாக வந்து லாஸ்ட் ஆகுது. டேமேஜும் வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது கம்மியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் கவனித்த சில விஷயங்கள். ஸோ அதனால நான் அழகாக ஏர் ட்ரை, அதுவும் டேபிள் ஃபேன் ஏர் ட்ரை பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு பொன்னே மணின்ட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் எவ்வளோ முடி கொட்டுச்சு அப்படின்றது வந்து தெரியும். என் முடி எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சிலதெல்லாம் வேவியாகவும் சிலதெல்லாம் அழகாக ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்லீக்காகவும். ஸோ ஐ திங்க் இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வருது, நான் கேட்ட மாதிரி கட் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. கலர் வைஸ் ஐ எம் ஹாப்பி. அண்ட் ஆல்சோ கலர் வந்து நீங்கள் ஹேர் கலர் பண்ணதுமே வந்துட்டு நீங்கள் பண்ண கலர் அப்படியே வைப்ரண்ட்டாக செம்மையாக பாப் ஆகி அப்படி தெரியுன்றது கிடையாது. யூ ஹாவ் டு வெயிட் ஒரு 2 weeks ஆச்சு. யூ ஹாவ் டு வெயிட் அது அழகாக செட்டில் ஆகி ஒரு மாதிரி அந்த கலர் வெளியில் தெரியறதுக்கு, ரொம்ப ஆப்வியஸாக தெரியறதுக்கு, கார்ஜியஸாக தெரியறதுக்கு. பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண கலர் அப்படியே தான் வந்துட்டு ப்ராப்பராக தெரியும். அது இன்னுமே ப்ராமினெண்ட்டாக செட்டில் ஆகி சீப்பின் ஆகி வெளியில் தெரியறதுக்கு இட் உட் டேக் 2 weeks, அட்லீஸ்ட் 2 weeks. ஸோ ஹேர் கலர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த கலர் வந்து அழகாக வெளியில் தெரியறதுக்கு. லாஸ்ட் ஃபியூ பிட்ஸை வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டுருக்கேன். வேறு ஏதாவது மீதி இருக்கா விட்டுட்டேனா அப்படின்றது பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரைலிங் வந்து யூஸ்வலாக ஐ டூ திஸ். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸ்க்கு வந்துட்டு நான் அந்த ரோலர்ஸ் இருக்குல்ல அதுதான் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு ஐம் நாட் கோயிங் டு ட்ரை இட், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டன் மட்டும் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சத்தியமா நான் கேட்ட மாதிரியே இருக்கு. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டைலிஸ்ட். ஐ எம் ரியலி ஹாப்பி யூ கைஸ். இது நான் வந்து எந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் கேட்டேன்னா ஐல் டெல் யூ. இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ஸ்டைலிஸ்ட்டுக்கு உங்கள் முடியை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களாக டிசைட் கூட பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டைலிஸ்டோட ஒப்பீனியன் கேளுங்க. அதுக்கு தான் அவங்க ஸ்டைலிஸ்ட்னு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து விஷயம் தெரியும். உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு போய் பிளைண்டாக பிளண்ட்டாக போய் உட்காந்துருங்க, எனக்கு என் மண்டைக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டு. ஆல்சோ எனக்கு வந்து இன்னொன்று இன்ஸ்பயர் ஆனது என்ன தெரியுமா, ரேச்சல் கிரீன். ரேச்சல் கிரீனோட அந்த யூயூ கட் இஸ் லைக் மை ஃபேவரட். அந்த யூயூ லேயர்ஸ் அப்படி வரும்ல 3rd season 4th season, அது வந்து இட்ஸ் மை ஆப்சல்யூட் ஃபேவரட். ஐயோ, அன்னைக்கும் ஐ வாஸ் ஃபாலிங் இன் லவ் வித் மை ஹேர், இன்னைக்கும் ஐ ஆம் டோட்டலி ஃபாலிங் இன் லவ் வித் இட். ஓகே, நான் எந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் கேட்டேன்னா, நான் எப்பயுமே வந்துட்டு இந்த பார்ட்டிஷன், இந்த சைட் பார்ட்டிஷன் தான் நான் எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃப்ரிஞ்சஸ் வைக்கிறது வந்துட்டு இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வைங்கன்ற மாதிரி. ஜென்ரலாக சென்ட்ரல் பார்ட்டிஷன் எடுத்து தான் அந்த பேங்க்ஸோ ஃப்ரிஞ்சஸோ வந்துட்டு லெவல் பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு இல்லைல்ல, நான் இப்படி தான் எடுப்பேன், அதனால எனக்கு இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்ற அளவுக்கு வந்துட்டு நான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தேன். இதில் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, நல்லா டீட்டெயில்ஸ் கொடுங்க. அண்ட் நிறைய நான் ப்ராடக்ட் போட்டேன், நிறைய போட்டேன். இந்த இடத்த நான் இப்போ ஸ்டைல் பண்ணுறது தான் வந்துட்டு இட் வில் பி அ டாஸ்க். இந்த மாதிரி குட்டி பல்லு சீப்பு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது இப்படி இழுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அழகாக எல்லா முடியும் ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் குட்டி பல்லு சீப்பு ஒன்று வச்சுக்கிட்டு அதை சீவி சீவி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுங்க. மூணா பொறுமையாக பண்ணு. And the straightener, it's from Iconic. One of my favorite hair straighteners from Iconic. Ceramic plated. பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆல் நைஸ் அண்ட் குட் ஸோ ஃபார். ஸோ இது ப்ராடக்ட் நான் இவ்வளோ போட்டிருந்துருக்க கூடாது. கதை பேசிட்டே எத்தனை வாட்டி அந்த ஆயிலை போட்டேன்றதை பார்க்கல. இந்த ஆயில் வந்து ஒரு மாதிரி நான்ஸ்டிக்கி ஆயில் தான். ஸ்டில் இது வந்து ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட்
இந்த ஃப்ரண்ட் பிட் எப்படி வச்சா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கிரை. ஐ எம் லவ்விங் இட். இதுதான் நான் கேட்டு நானே என் முடிக்கு கண்டு போட விரும்பல. ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். ஓகே, ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் லைக் இதெல்லாம் வந்து செட் பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஃபார் நவ் லைக் ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் அண்ட் செட் பண்ண முடி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக இது. ஸோ திஸ் இஸ் மை நியூ ஹேர் அப்டேட். கலர், கட், மெயின்டெனன்ஸ், ஸ்டைலிஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டீட்டெயில் இருக்குது, சி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்டான ஸ்டைலிங் அதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் எப்படி பண்ணுவேன் ஜென்ரலாக அப்படின்றது. யூ லெட் மீ நோ. ஓகே, கலர் அண்ட் கட் எப்படி இருக்குது அப்படின்றது ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்டைல்லே தான் இருக்கும். இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன், நான் வீட்லேயே இந்த யூ கட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. சம்டைம்ஸ் வந்திருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் குரங்கு அப்பம் தின்ன கதை ஆகிடும், எங்கள் குட்டி ஆயிடுச்சு, இங்கே பெருசாயிடுச்சு அப்படின்ற அந்த பிரச்சனை வரும். பட் இந்த வாட்டி ஐம் லைக் குவைட் ஹாப்பி. அண்ட் இந்த ஃபேஸ் ஃப்ரேமிங் குட்டி குட்டி ஃப்ரிஞ்சஸ் வந்துட்டு லைக் நான் பன்லாம் போடுறேன்னா என்னுடைய ஃபேஸ் அப்படி மறைக்கிறதுக்காக அப்படின்ட்டு இவ்வளோ ஷார்ட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் வந்துட்டு ஐம் குவைட் ஹாப்பி அபவுட் இட். இந்த சைடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதை நான் இந்த சைடு இப்படி பண்ணலை, பட் வெயிட், லெட் மீ டூ தட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் உட்காந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹேர் கட், ஹேர் கலர் இதுலலாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Building, it's my season, lay foundation, make a